தக்கிட்டு தக்கிட்டு பிரியாணி அப்படியே கைதியும் பீஜி பின்னாடி வரும். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம், மசாலா உப்பு கம்மியா இருந்தா உப்பு சேர்த்துக்கலாம். வேற லெவலா வர போகுது அடுத்த வாரம் பாருங்க. சீனியர் ஜூனியர் இன்னைக்கு வந்து திருப்பி நாங்க பழி வாங்க போறோம். சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம்ல ஆனா கேட்டு வாங்குறதுல தப்பே இல்ல. நான் கேட்டு வாங்குறேன். கத்தியே இருக்கானே இவனுக்கிட்ட ஒரு உருப்பியாக செய்யுங்க. ஃபஸ்ட்டு இது எதுவும் போடுறேன்னா பிரியாணிலாம் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த ஆனியன் வந்து மேலே தூவாங்களே, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆனியன் நல்லா நல்லா ஒரு ரோஸ் கலரில் இருக்கிற மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சு ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கு. கலர் லைட்ல கலர்ஃபுல்லாக இருக்கு. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த எண்ணெய் வந்து அபய் அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அபய்க்கு அவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த எண்ணெய் பெருந்தது ஜெகரான சமையல் நீங்க யாரும் பார்த்தது இல்ல. நிறைய ஜெகரான சமையல்னாலே வந்து பிரம்மாண்டமா இருக்கும். அது சிக்கன் விஷயத்துல ஸ்பெஷலிஸ்ட் எங்க அண்ணன். காரம் சாப்பிடாதீங்க, காரம் மட்டும் வெயில் சாப்பிடாதீங்க. அது சாப்பிடுங்க, ரொம்ப அதிகமா சாப்பிடாதீங்க. சாப்பிட்டது பின்னாடி தான் தெரியும். ஆமா, உடனே தெரியாது, ரெண்டு நாள் கழிச்சு தான் தெரியும் வயிறுலாம் புண்ணாயி. ஓகே கைஸ், பாருங்க முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப கண்டினியூ பண்ணுறேன். பட்டை பட்டை லாவம்பூ பச்சை மிளகாய் சமைக்கிறேன். அப்பப்போ ஜபான் பாய் வீடியோ பார்ப்பேன். அவர் அழகாக சொல்லுவார் உண்மையாக. ஜபான் பாய் வந்து தக்காளி எடுத்துக்கலாம். ஆஹா, அது வந்து என்ன தெரியல, இல்லாட்டி போட்டவர் இஞ்சி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம், தக்காளியை சேர்த்துக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். கல் உப்பு கல் உப்புனா வங்கக்கடல் உப்பு, வங்கக்கடல் உப்பு, கல் உப்பு. மொத்தம் எத்தனை தக்காளினா? தக்காளி அப்ராக்சிமேட்டாக ஒரு அரை கிலோ தக்காளி இருக்கும்னு நினைக்கிறேன். அரை கிலோ இருக்காது, ஒரு 400 கிராம் தக்காளி இருக்கும். ஓகே, தக்காளி அதிகமாக சேர்க்கலை, சேர்க்கவும் கூடாது. கைஸ் இது வந்து சரத் அவங்க மம்மி கொடுத்த மசாலா, ரொம்ப அதிகமாக சேர்க்கணும். வாவ் 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 வாவ்
பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். மசாலா உப்பு கம்மியா இருந்தா உப்பு சேர்த்துக்கலாம். ஓ தயிர சேர்த்துக்கலாம். போடு இந்த பாதாம் பருப்பு நான் அரைச்சு ஊத்துறேன். அது வந்து காஷ்மீரி பிரியாணி. நம்ம பேய் பிரியாணி மட்டும் தான் இருக்கும். பேய் பிரியாணி பாதாம் சேர்க்க கூடாது. சேர்க்கலாம் பட் நான் வாங்கி வரல. தெரிக்குது. பிரியாணி மசாலா தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தணும்ல சிக்கன் போட்டு கொஞ்சம் நல்லா கலவணும் பக்கா இல்லை இல்லை கட்டாயம் சிக்கன் போடலாமா போட்டுடலாமே சிக்கனை போட்டுக்கலாம் பா லெக் பீஸ் வாங்கி தெரியும் போலுதா போடு தக்கிட்டு தக்கிட்டு பிரியாணி அப்படியே கைதியும் பிஜி பின்னாடி வரும் இந்த பிரேம் பாருங்க அப்படி அச்சோ ஆயா கைஸ் சிக்கன் வந்து பாருங்க பயங்கரமா கொதிச்சு சிக்கன்லாம் வந்துச்சு இப்போ லாஸ்ட்டு அரிசி ஒரு பக்கம் வந்து முட்டை வந்துருந்துங்க இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணுறேன் எதுக்கு உப்பு போலுங்க இப்போதான் திக் திக் மூமெண்ட்டு ஏன்னா இந்த அரிசி மட்டும் வடிகட்டில் மட்டும் ரொம்ப டஃப்பான வேலை எப்படி இருக்கு ஐயா ஐயா எஸ்எஃப்எக்ஸ்லாம் போடுறீங்க அப்படியா நீ சும்மா தகதி மீட்டா தகதி மீட்டா தகதி மீனான்னு இங்கே பாருங்க புரியா நீங்கள் லைட் போடுறேன் ஆஹா பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது வா வேற மாதிரி 4 மணிக்கு இந்த ஒரு பிரியாணி சொல்றேன் சத்தியமா வேற லெவல் இந்த எல்லாம் இருக்கு வாழல நானா இது நான் இது அப்படியே வச்சிங்கன்னா மூடிடலாம் மேலே ஆமாம் இப்போ மூட போகிறேன் சூடு சரியான சூடு மாட்டியா அதான் கை வைக்கிறேன் தேட்டா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்துப்போம் வெங்காயம் பச்சரிசி இப்போ தயிர் எடுத்துக்கலாம் ஃபுல் தயிர் போட்டுட்டுமா இல்லை கொஞ்சம் தயிர் வைக்கணுமா இப்போ தான் ரவுண்டு வெங்காயம் கைஸ் ரவுண்டு ரவுண்டாக கட் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏய் பிரியாணிக்கான எல்லா சத்தும் போட்டுருக்கேன் சொல்லக்கூடாது சீக்ரெட் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு இப்போ பாய்ஸ் வந்து சாப்பிட்டு சொல்ல போகிறாங்க சரத்த அம்மாவுக்கும் ஒரு பார்த்து போகிறோம் ஏன் செஞ்சு முடிச்சிங்க பாருங்க எல்லாம் நாக் அவுட் பண்ணுறாங்க மணி எப்படி இருக்கு எக்ஸலண்ட்ரா வேறாச்சு நீ கோவம் படம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன் பிரியாணி வேற லெவல் பீஸ் தள்ளிட்டேன் சொல்லவே முடியல சாப்பிட்டுட்டே இருக்கேன் எங்க எப்படா ஃப்ளேவர் ரொம்ப நாள் கழிச்சு பயங்கரமாக இருக்குது பிரியாணி தான் ரகுமான் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் வேற எல்லாம் டக்குன்னு சொல்லவே தேவையில்ல ஜெகன் வழக்கம் போல் அற்புதமாக செஞ்சுட்டாரு சூப்பராக இருக்குது கைஸ் சும்மா கைஸ் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது ஏன்னா அது டேஸ்ட்டே வந்து புதுசாக இருக்குது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது வேற லெவல்லாம்
ஒரு நிமிஷத்துலயே ரிவ்யூ முடிச்சிட்டானு வரைய சொல்ல முடியாது. அது எப்பவுமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலுமே அண்ணன் வந்து இல்லை ராகுல் நீ டேஸ்ட் பண்ணு சொல்லு ரேங்கிங் சொல்லுன்றது அப்படி சமயம் வந்திருக்கு. அப்புறம் வந்துருக்கு கலர் பார்க்கும்போது நல்லா தான் தெரியுது. வந்து நம்ம ரைத்தா இல்லாமல் பிரியாணி சாப்பிடவே மாட்டோம் கைக்கு தானே. வழக்கம் போல மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்றேங்க. அடுத்து டிஃப்ரெண்ட் இப்போ பேய் பிரியாணி பண்ணானா அப்புறம் ஆவி பிரியாணி பண்ணுறான் நெக்ஸ்ட்டு. ஓகேவா? சீ கைஸ் தான்.